ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வீரர்கள் ஓப்பனிங்லேருந்தே சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. மயங்க் அகர்வால் அரைசத்தை அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புஜாரா விராட் கோலி அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டு அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணியானது 89 ஓவரில் 2 விக்கெட்டுக்கு 215 ரன்கள் எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கினோடனே புஜாரா விராட் கோலி அதிரடியாக வந்து விளையாண்டுருக்காங்க. புஜாரா வந்து சதம் அடிச்சிருப்பாங்க. விராட் கோலி 82 ரன்களை வந்து அவுட் ஆயிருக்காங்க. புஜாரா வந்து 106 ரன்களில் வந்து அவுட் ஆயிருப்பாங்க. இதன் மூலமா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னோட 17வது சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காங்க. புஜாரா பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டிகள் எல்லாம் சிறப்பா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்திய அணிக்கு வந்து பக்கபலமா இருக்காங்க. அதுவும் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து சதம் அடிச்சிருக்காங்க. புஜாரா மாதிரியே இதுக்கும் முன்னாடி பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல சதம் அடிச்ச இந்திய வீரர்களோட பட்டியலில் புஜாரா 5வது வீரராக வந்து இருக்காங்க. இந்த பட்டியலில் முதலிடத்துல வந்து டெண்டுல்கர் இருக்காங்க. 1999 116 ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க. 2003 சேவாக் 195 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 2014 விராட் கோலி 169 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 2014 ரஹானே 147 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல வந்து புஜாரா இருக்காங்க. இந்த விஷயம் புஜாராவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.